Hi guys, welcome to my channel. So, இன்னைக்கு சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான PC பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த PC பத்தி கேட்டிங்கனாலே நிறைய பேருக்கு வாங்குற ஆர்வம் வந்துரும். சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான PC, சூப்பரான பட்ஜெட் பிரைசிங்ல. சோ இது வந்து Zotac பிராண்டோடது. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வாரண்டி, அதாவது டிஃபால்ட்டா 3 இயர்ஸோட வரும். சோ நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண இன்வாய்ஸ் நீங்க Zotac-ஓட சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் 2 இயர்ஸ் வாரண்டி உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்டட் ப்ரொடக்டிவிட்டி PC, சோ ஒரு பிராண்டட் கேமிங் PC, சோ ஒரு பிராண்டட் ஒர்க் ஸ்டேஷன். சோ எப்படி வேணாலும் சொல்லலாம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு PC. ஏன்னா இந்த PC பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 கஸ்டமர் கொடுத்துருக்கோம், 2 கஸ்டமருக்கு வேற லெவலில் ரிசல்ட்டு. ஸோ இந்த PC-யோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ப்ரைஸிங் 95,000 ரூபாய் ப்ரைஸு. ஸோ ஆனால் ப்ரைஸிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா 90,000க்குலாம் கொடுத்தோம். ஸோ அடுத்து 100,000 போகிறதுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் இருக்கு. ஸோ என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டு டிமாண்ட்னால தான். ஸோ இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம், 95,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் இன்க்ளூடிங் GST பில் வந்துடும். ஸோ ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தான். நம்ம இங்கே அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Zotac பிராண்ட்ல வந்து Zbox அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 3060 வேரியன்ட், இன்னொன்று 3070 வேரியன்ட். 3060 வந்து பார்த்தீங்கன்னா i5 10th ஜென்ரேஷன் ப்ராசரோட வரும். 3070 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு i7 10th ஜென்ரேஷன் ப்ராசரோட வரும். அதான் டிஃப்ரெண்ட், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 3060. ஸோ 3070 நம்மள இருக்கு, வேணும்னு நினைக்கிறோம் கீழ் டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப்ல வாங்க. ஸோ இந்த 3060-யோட ப்ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா i5 10th ஜென்ரேஷன் ப்ராசரோட வர்றது. ஸோ இதில் ரேம் என்ன இருக்கும், SSD என்ன இருக்கும், NVMe என்ன இருக்கும், டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்ஸோட. ஸோ இதோட ப்ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ப்ரைசிங், நம்ம Zotac-ஓட ஆத்தரைஸ்ட் பார்ட்னர். ஸோ நம்மளோட ஸ்பெஷல் ப்ரைசிங் வெறும் 95,000 ரூபாய் நெட்டு தான். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 95,000 ரூபாய்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் இன்க்ளூடிங் GST பில்லு. ஸோ டிஃபால்ட்டாக 3 இயர்ஸ் வாரண்டி. நீங்கள் Zotac-ஓட சைட்டில் போய் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்எம் 2 இயர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ மொத்தம் 5 இயர்ஸ் வாரண்டியோட வர்றது. நம்ம எப்பயும் போல பாக்ஸ்லேருந்து பெறுவோம். ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா Zotac எக்ஸ்பாக்ஸ் மேக்னஸ் 1 அப்படின்ற மாடல், 2 வேரியன்ட். ஸோ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3060 வேரியன்ட்டு. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஃபுல்லாக அவங்களோட பிராண்டிங் நேம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா ரெட் டாட் வின்னர் சொல்லுவோம். ஸோ IT ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் செக்டர், ப்ரொஜெக்டர் செக்டர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டாட் வின்னர் அப்படின்ற ப்ராடக்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லுவோம். நீங்கள் கூகுளில் இந்த ரெட் டாட் வின்னரை பற்றி டீட்டெயில் சர்ச் பண்ணி பாருங்கள், எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரியும். ஸோ 2021 ரெட் டாட் வின்னர் வாங்கக்கூடிய ஒரு கேமிங் PC அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கடுத்ததான் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MRP ஸ்பெசிஃபிகேஷன் டீசல்ஸ்லாம் எல்லாமே இருக்கு. ஸோ இதோட MRP பார்த்தீங்க அப்படின்னா 2,1465 ரூபாய்ப்பா, 2,00,000 ரூபாய் MRP. நம்ம ஆஃபர் ப்ரைசிங்னால தான் உங்களுக்கு இந்த ப்ரைசிங் கிடைக்குது. இன்னொரு 10 நாள் 15 நாள் போச்சுன்னா இன்னும் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கண்டிப்பாக கூடும். ஸோ வீடியோ நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கிங்க. 2 மாதம் கழிச்சு இதோட PC-யோட ரேட்டு 1,20,000 ரூபாய் கன்ஃபார்மாக வரும். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முந்திரிங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. ஸோ இதை வேறு என்னென்னலாம் பண்ணலான்ற டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ மைனிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது டீட்டெயில்டாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ பாக்ஸில் CPU டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5 10400 ப்ராசர் இருக்கு. ஸோ 10400 பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் கிராஃபிக்ஸும் இருக்கும். ஸோ எஃப் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு என்விடியா GeForce RTX 3060 12GB DDR6 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு RTX 3060 12GB இன்னைக்கு வெறும் கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸே 70,000 ரூபாய், 70,000. தனியாக நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா இது RTX 3060 12GB, இதோட ப்ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 70,000 ரூபாய் இன்னைக்கு ப்ரைசிங். ஸோ வெறும் கிராஃபிக்ஸ் கார்டே 70,000 ரூபாய். ஒரு 10400 ப்ராசர் இன்பில்ட் கிராஃபிக்ஸோட வரக்கூடிய ப்ராசர் இன்னைக்கு 18,000 ரூபாய். ஸோ 88,000 ரூபாய் ஆச்சு. ஒரு பிராண்டட் மதர் போர்டுன்னு போயிட்டீங்க அப்படின்னா மினிமம் 5,000 ரூபாய் 93,000 ரூபாய் ஆச்சு. ஸோ இந்த 3 ப்ராடக்ட் தான் காசு. 2வது பிராண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வாரண்டி கிடைக்குது. 3வது உள்ள 500 வாட்ஸுக்கான ஒரு SMPS 80+ ப்ரோன் சர்டிஃபைடு SMPS இருக்கு. ஸோ வாங்க நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ வேற என்னென்ன வருது அப்படின்றதையும் உங்களுக்கு டீட்டெயில்டா காமிச்சிடும். உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்றதையும் கீழே பார்ப்போம் நம்ம. இதுல வந்து Wi-Fi டுயல் பேண்ட் Wi-Fi சப்போர்ட் இருக்கு. ஸோ ஜிகாபைட் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் கில்லர் ஜிகாபைட் சொல்லுவோம், 2500 MBPS அவுட்புட் எடுக்கக்கூடிய ஒரு கில்லர் ஜிகாபைட் இருக்கு உங்களுக்கு. ஸோ அடுத்ததா பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம்னா உள்ள நமக்கு என்னென்ன வருது. இது வந்து Zotac பிராண்டட் PC. உள்ள பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோன்னே PC தான், ரொம்ப ஸ்லிம்மான அழகான PC. இது யார் யாருக்குலாம் சூஸ் பண்ணணும் அப்படின்றதே உங்களுக்கு வீடியோ டீட்டெயில்டாக காமிக்கிறேன். உங்களுக்கு
பாக்ஸை வந்து கையில் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசி தான். ஸோ பிசியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ 7 கிலோ இருக்கும். பார்க்காத சின்னதாக இருக்கும், ஆனால் வெயிட்டு சரியான வெயிட் உங்களுக்கு. ஸோ இது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு தான், சும்மா எம்டி பாக்ஸ் கிடையாது, கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ரேட்டிங் 70,000 ரூபாய். இது எதுக்கு அப்படின்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ரேட்டை காமிக்கணும், என்ன கிராஃபிக்ஸ் கார்டு இதுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு காமிக்கிறாங்க. அந்த கிராஃபிக்ஸ் கார்டு எடுத்து வச்சிருக்கேன். இதில் நம்மள்ட்ட 5-6 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு ஸ்டாக் ரெடியாகவே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி கேமிங் பிசி. ஸோ ஒரு சின்ன கேமிங் பிசி. ஸோ நீங்கள் கேமிங் பிசி ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிராண்டட் செக்மெண்ட்டில் பார்க்க அழகாகவும் காம்பேக்டாகவும் சின்னதாகவும் சூப்பராக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த பிசி உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல்ல 10th generation 10400 ப்ராசரோட வர்றது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரேம் இருக்காது. ஸோ ரேம் போடுறதுக்கான 2 ஸ்லாட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரேம் வேணா நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கணும். ஸோ மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 64GB வரைக்கும் இதில் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்விஎம்இ எஸ்எஸ்டிலாம் வந்து உள்ளே இருக்காது. ஸோ அந்த என்விஎம்இ எஸ்எஸ்டிலாம் வேணால் நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ என்விஎம்இ எஸ்எஸ்டியாக ஒரு ரேமையும் மட்டும் போட்டிங்க அப்படின்னா பிசி 100% பெர்ஃபெக்ட்டுக்கு ரெடி ஆயிரும். ஸோ ஆன்போர்டுக்கு. ஸோ அடுத்தடுத்தான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம ஓஎஸ்லாம் தனியாக போட்டுக்கிறோம். ஸோ ஒரிஜினல் ஓஎஸ் கீ வேணாலும் நம்ம ரேட்டு சீப் அண்ட் ரேட்டில் கிடைக்குது, நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்றத நம்ம டீடைலாக பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரிஜினல் மினி பிசின்னு சொல்லி ஒரு பெரிய கேட்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேட்லாக்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு யூஎஸ்பி சிப்பு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ் ரெடி ஓன்லி ஃபார் அப்பீரியர் ஆன் ஆப்டிக்கல் டிரைவ் ஆன் யுவர் ஓஎஸ். ஓகே ஓகே. ஸோ இந்த பென் டிரைவில் நம்ம ஓஎஸ் போட்டுக்கலான்ற மாதிரி ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து கேட்லாக்கு, ஸோ மேனுவல் புக்கு இது எல்லாமே. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பூட்டபிள் டிரைவ், ஹார்ட் டிஸ்கே இல்லாமல் பூட்டபிள் டிரைவாக யூஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இதில் வந்து ஒய்ஃபை இருக்குது. ஸோ டுயல் பேண்ட் ஒய்ஃபை, ஒய்ஃபை 6 சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கான ஆண்டனா இது. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான பவர் கார்டு உங்களுக்கு. ஸோ இந்தியன் பிளக்லேயே இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இயு பிளக்கு, ஸோ 2 பிளக்குக்கான பவர் அடாப்டரும் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பிசியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இந்த மேக்னஸ் 1 பிசியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்துருவோம். ஸோ இந்த பிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி கேமிங் பிசி. ஸோ இது நீங்கள் கேமிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மைனிங்க்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்ட உடனே ஒருத்தர் கமெண்ட்ஸில் போட்டார், அப்போ நாங்கள் 10 கார்டு 15 கார்டு வச்சு மைனிங் பண்ணுறலாம். ஸோ மைனிங் அப்படின்றது 2 கான்செப்டில் இருக்குது. ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மைனிங் தான் பிஸ்னஸே உட்காந்துருக்கும் ஒரு கான்செப்ட். ஸோ இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளே பிசி நிறைய பேர் 30, 60, 30, 70 கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டுடியோ லைனில் இருக்கிறவங்க, ஒரு கேமிங் லைனில் இருக்கிறவங்க, ஸோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 மணி நேரம் கேமிங் விளாடுவாங்க, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 5-6 மணி நேரம் எடிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ மீதி நேரத்தில் நைஸ் கேஷை ஓப்பன் பண்ணி விட்டு ரன்னிங்கில் பண்ணி விட்டு அவங்க பாட்டு போயிடும் அவங்க வீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10-15 மணி நேரம் அதில் ஓடுறதுல மந்த்லி அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 4000 ரூபாய் 5000 ரூபாய் கிடைக்கும். ஸோ அந்த 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஒரு வருஷம் மெயின்டைன் பண்ணாங்க, பிசியில் போட்ட முதல் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி யூசேஜுக்கு தான் இந்த மைனிங். ஸோ நார்மலாக 30-60 கிராஃபிக்ஸ் கார்டு என்னோட மைனிங்லேயே இருக்குது. என்னோட மைனிங் பற்றி நான் நிறைய காமிக்கக்கூடாது வீடியோவில், ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சேனல். ஸோ 30-60 50 MHz வாங்கிட்டு இருக்கேன். ஸோ மந்த்லி அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் 7000 ரூபாய் 8000 ரூபாய் வரும். ஸோ அது எதுக்கு, லாபத்துக்கு அண்டே கிடையாது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி ஒரே ஒரு கடனை மைனிங்கில் விளாட்றீங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மைனிங்க்கு இது சப்போர்ட் இருக்கு, யூஸ் பண்ணலாம். ஸோ பிராண்ட் சைடு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நம்மளாக பண்ணிக்கிறது தான். ஸோ எடிட்டிங்க்கு, ஸோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா உள்ள 10th generation i5 ப்ராசர் இருக்கு, 30-60 DDR6 12GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு. ஸோ இதை எப்படி உங்களுக்கு, ஸோ பேக் சைடில் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க. ஸோ தாராளமாக ட்ரிபிள் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே போட்டு 3, ஒரு HDMI போட்டு 1, ஸோ இங்கிட்ட ஒரு HDMI போட்டு மொத்தம் 2 HDMI போட்டு 3 டிஸ்பிளே போட்டிருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக 3 டிஸ்பிளே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 3.0 2 3.1 4 மொத்தம் உங்களுக்கு 6 USB போட்டிருக்கு. ஸோ அதுக்கடுத்து லேண்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 லேண்ட் போட்டிருக்கு. ஸோ பவர் போட்டு, ஸோ உள்ள வரக்கூடிய SMPS பார்த்தீங்கன்னா பியூர் 500 வாட்ஸ் 80+ ப்ரோன் சர்டிஃபைடு SMPS, 500 வாட்ஸ்க்கான சர்டிஃபைடு SMPS. ஸோ நம்ம பாக்ஸை இதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூட்ரைவர் எதுவுமே கிடையாது, சும்மா கையிலேயே நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ 2 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேமை மாட்டுறதுக்கும், ஸோ SSD NVMe மாட்டுறதுக்கும். ஸோ லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ லைட்டாக புஷ் பண்ணிங்க அப்படின்னா மேலே உள்ள டாப் உங்களுக்கு தனியாக வந்துடும்.
ஸோ இந்த டாப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஹீட்டே ஆகக்கூடாதுன்றக்காண்டி அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றணுன்றக்காண்டி உங்களுக்கு மேல ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் 3060 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டை வெளியில் இடத்துல யூஸ் பண்ணிடுறாங்க, ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்க டிமாண்ட் வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ இதை டிஸ்மேண்டில் பண்ணால் உங்களுக்கு வாரண்டியில் கவர் ஆகாது. ஸோ வெளியில் எடுத்துடக்கூடாது. ஸோ இதுக்குள்ள தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் 3060 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் போர்டு இருக்கு. ஸோ இங்கே ப்ராசஸர் தேவையான ஃபேன் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த லாக்கை நீங்கள் தனியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக தெரியும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா போர்டு, உங்களுக்கு போர்டுக்கான ஃபேன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு என்விஎம்இக்கான ஸ்லாட் இருக்கு. ரெண்டு என்விஎம்இ நீங்கள் தாராளம் போடுக்கலாம். இது வந்து ஒய்ஃபை சிப் உங்களுக்கு. ஸோ ரெண்டு என்விஎம்இ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரேம். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோடிம் சொல்லுவோம், 2000 666 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் லேப்டாப் ரேம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எஸ்எஸ்டி இதில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு என்விஎம்இ, ஒரு எஸ்எஸ்டி, ஸோ ரேம் ரெண்டு ரேம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ 95000 பட்ஜெட்டுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் டிஃபால்ட்டாக மினிமமாக ஒரு 8GB ரேம்னாலும் போடணும். ஸோ ஒரு 8GB ரேமோட ப்ரைஸிங் மினிமம் 4000 ரூபாய் ஏ டேட்டா பிராண்ட் வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்விஎம்இ போடுறனாலும் போட்டுக்கலாம். ஸோ எஸ்எஸ்டி போடுறனாலும் போட்டுக்கலாம். ஸோ நார்மலாக 240GB எஸ்எஸ்டி ஒரு 2750 ரூபா, 2800 ரூபாய். இல்லை ஒரு என்விஎம்ஏ வேணும் அப்படின்னாலும் நம்ம சிலிக்கான் ப்ராடக்ட்ல என்விஎம்இ இருக்கு. ஸோ இப்போ 5 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம், ஏன்னா இது டிஃபால்ட்டாக 5 இயர்ஸ். ஸோ நம்ம அதுக்கும் 5 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3500 ரூபாய் தான். 256GB என்விஎம்இ Gen 3 என்விஎம்இ வெறும் 3500 ரூபாய் தான். ஸோ ஒரு 3500 ரூபாய்க்கு ஒரு 4000 ரூபாய்க்கு டோட்டலாக 1 லட்சம் ரூபா பட்ஜெட்ல கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா 8GB 8GB போட்டு 16GB ஆகிக்கலாம். ஸோ என்விஎம்இல இன்னும் 2 என்விஎம்இ போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு எஸ்எஸ்டி போட்டுக்கலாம். ஸோ இதில் நம்ம டிஃபால்ட்டாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன? ஸோ இன்டெல் i5 10400F ப்ராசரு. ஸோ உங்களுக்கு டுயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட், வைஃபை 6 சப்போர்ட்டு. ஸோ ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டு. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3060 12GB DDR6 Zotac 3060 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு. ஸோ வேற எதுவுமே தேவையில்லை. நீங்கள் TCCTV, அதாவது நீங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்கு சூப்பரான பிசி. ஸோ நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான பிசி, நீங்கள் கேமிங்க்கு யூஸ் பண்ணுறது சூப்பரான பிசி, எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது சூப்பரான பிசி. நான் சொல்கிறது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு காம்பாக்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிசி. ஸோ இதே இதில் நீங்கள் அசம்பிள் பண்ணுறாலும் பண்ணலாம். ஸோ நம்ம 3060 வச்சு அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான போர்டு, ப்ராசர், ரேம்லாம் சூஸ் பண்ணுறப்போ மினிமம் 1.5 லட்சம் ரூபா பட்ஜெட்டை தாண்டி போயிடும். ஸோ இது அப்படின்றப்ப பட்ஜெட் வைஸாக நம்ம கம்மி, இடமும் காம்பாக்டாக போயிடும். பிராண்டட் அப்படின்றப்ப அதுக்கான குவாலிட்டி வேற லெவலில் இருக்கும். ஸோ இதில் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்க்ளூசிவாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பிசியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் வாங்க. ஸோ இன்னைக்கு ப்ரைசிங், டுடே வீடியோ எடுக்கக்கூடிய டுடே இன்னைக்கு ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 95000 ரூபாய். ஏன்னா இது கண்டிப்பாக இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு 1,20,000 1,30,000 தானமாக போகும். ஏன்னா இன்றைக்கி கிராஃபிக்ஸ் கார்டோட ரேட் அப்படி. ஸோ 5 இயர்ஸ் வாரண்டியோட 5 வருஷம் வாரண்டியோட வரக்கூடிய ஒரு சூப்பரான பிராண்டட் கேமிங் பிசி. ஸோ சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம்.